அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அரசு போக்குவரத்துக் கழக தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்துக் கழக தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்காலிகமாக அவர்களது வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு போக்குவரத்துக் கழக தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களின் போராட்டமானது தற்காலிகமாக வாபஸ் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் இது தொடர்பாக உறுதியளித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்றத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தற்காலிகமாக போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், என்ன இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது? போக்குவரத்து தொழிலாளர்கள் என்ன உறுதியளிச்சிருக்கிறாங்க? அதாவது இன்று காலை இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதி அமர்வு தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்திற்கான அந்த அகவிலைப்படி வழங்க முடியுமா என்பது தொடர்பாக இன்று பிற்பகல் தெரிவிக்க வேண்டும் என்று ஏற்கனவே இன்று காலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி இன்று பிற்பகல் இன்று இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இதே ஒரு தொடர்பான வழக்கு, போக்குவரத்து தொழிலாளருடைய அந்த கோரிக்கைகள் தொடர்பான ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து அதன் பின்னர் தற்போது உச்சநீதிமன்றம் வரை சென்றுள்ளது. ஏற்கனவே இது போன்ற இந்த வேலைநிறுத்த போராட்டத்துக்கு ஒரு தடை விதிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டப்பட்ட தமிழக அரசு தரப்பில். எனவே இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் பிப்ரவரி 6ஆம் தேதி வர உள்ள நிலையில் இந்த இடைப்பட்ட காலத்தில் இதுபோன்ற சட்டவிரோதமாக இதுபோன்ற ஒரு வேலைநிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு வாதத்தை இன்று தமிழக அரசு தெரிவித்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து தொழிலாளருடைய அனைத்து கோரிக்கைகளையும் பரிசீலிக்க தயாராக உள்ளதாகவும், ஆனால் தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடியில் உள்ளதால் மட்டுமே தற்போது அதை செயல்படுத்த முடியவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் இன்று தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் வரைக்கும் அமைதியாக சென்று கொண்டிருந்த இந்த போராட்டமானது இன்று முதல் பல வன்முறை சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளதாகவும் இன்று தமிழக அரசு சுட்டிக்காட்டியது. எனவே இந்த ஒரு போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும், தற்போதைய சூழலில் இவருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு விஷயத்தை இன்று தமிழக அரசு தெரிவித்தது. அதே போல இந்த சங்கங்கள் சார்பில் எடுத்து வைத்த வாதங்களை பார்க்கும் போது கடந்த 7 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்ற அந்த தொழிலாளருக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. எனவே குறைந்தபட்சம் 2000 ரூபாயாவது வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இன்று அந்த சங்கங்கள் சார்பில் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையில் இந்த போராட்டத்தை தாங்கள் கைவிட மாட்டோம் என்று ஆரம்பத்தில் தெரிவித்தார்கள். ஆனால் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 7000 தொழிலாளர்களுடைய அந்த ஒரு பிரச்சனை முக்கியமா அல்லது பொதுமக்களுடைய அந்த பிரச்சனை முக்கியமா என்று கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த விஷயத்தில் தமிழக அரசும் சரி சங்கமும் சரி இரண்டு பேருமே விட்டுக் கொடுப்பதாக இல்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். எனவே இத்தொடர்பாக தாங்களே உத்தரவு பிறப்பிக்க உள்ளோம் என்று தெரிவித்தார்கள். அதன் பிறகு இந்த சங்கங்களை பொறுத்த வரைக்கும் தற்போதைய இந்த பொங்கல் பண்டிகையை கருத்தில் கொண்டு பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு வரும் 19ஆம் தேதி மீண்டும் இத்தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளதால் அதுவரைக்கும் தற்காலிகமாக இந்த ஒரு வேலைநிறுத்தத்தை நிறுத்தி வைத்துக் கொள்வதாக ஒரு சம்மதம் தெரிவித்து விளக்கம் கொடுத்தார்கள். இதையும் தற்போது நீதிமன்றமானது ஏற்றுக்கொண்டுள்ளது. அதே போல தமிழக அரசுக்கும் இவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்க வேண்டும் ஒரு அறிவுறுத்தலையும் இன்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் வழங்கியுள்ளார்கள். மதன், தமிழக அரசுக்கு என்னென்ன அறிவுரைகளை நீதிபதிகள் முன்னதாக வழங்கியிருக்கிறார்கள்? இந்த கோரிக்கைகள் ஏற்கப்படுவதுடன் தற்போது பண்டிகை காலம் வருவதால் போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தம் குறித்து என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள்? கண்டிப்பாக, அதாவது இந்த ஒரு போராட்டம் என்பது சட்டப்படி அந்த போராட்டம் நடத்துவதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அந்த போராட்டம் நடத்த அனைவருக்குமே அந்த உரிமை உள்ளது. ஆனால் எப்போது நடத்த வேண்டும் என்பதை அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இன்று நீதிபதிகள் தெளிவுபடுத்தினார்கள். குறிப்பாக இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் மேல்தட்டு மக்களோ அல்லது படித்தவர்களோ அதிக அளவில் பாதிக்கப்பட மாட்டார்கள். இங்கிருந்து கிராமங்களுக்கு செல்பவர்கள் கீழ்த்தட்டு மக்கள் தான் அதிக அளவில் பஸ்ஸில் பயணம் செல்வதால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். எனவே அவருடைய நலனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இன்று நீதிபதி தெரிவித்தார்கள். எனவே ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தொடர்பான வழக்கும் நிலுவையில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் வரும் 19ஆம் தேதி மீண்டும் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை நடத்த ஒரு முடிவும் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் இது போன்ற ஒரு போராட்டத்தை கைவிட வேண்டும்,
பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தான் இன்று நீதிபதிகள் மீண்டும் வலியுறுத்தினார்கள். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் தற்போது 7000 தொழிலாளர்கள் தான் தற்போது இதுபோன்ற பிரச்சனை பண்ணுகிறார்கள். ஆனால் அவருடைய நலனை பார்ப்பதை விட லட்சக்கணக்கான நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உள்ளது. இவருடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். ஆனால் தற்போது மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடியில் தமிழக அரசு சிக்கியுள்ளதாகவும் இன்று தமிழக அரசு ஒரு விளக்கம் கொடுத்தது. இந்த இரண்டு தரப்பு வாதங்கள் கேட்டுக்கொண்டு நீதிபதிகள் அவர்கள் ஒரே நோக்கத்தில் தெரிவித்தார்கள். அதாவது தமிழக மக்களுடைய நலனை மட்டுமே இந்த விஷயத்தில் பார்க்க முடியுமே தவிர தொழிலாளர்களுடைய பிரச்சனை தற்போது நிலையில் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க முடியாது, உடனடியாக மொத்தமாக வழங்க வேண்டும் என்று தெரிவிக்க முடியாது. இந்த ஒரு சூழலை பொறுத்த வரைக்கும் பொங்கல் பண்டிகை ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக கருதப்படுகிறது. எனவே இந்த நேரத்தில் இந்த ஒரு வேலைநிறுத்தப்படும் வேண்டாம், ஒருவேளை நீங்கள் சம்மதிக்காவிட்டால் நாங்களே உத்தரவு போடுவோம் என்று தெரிவித்த பிறகுதான் தற்போது தொழிலாளர் அந்த சங்கங்கள் கூட 19ஆம் தேதிக்கும் நாங்கள் இடைக்காலமாக இந்த ஒரு போராட்டத்தை நிறுத்திக் கொள்வதாக ஒரு உறுதி அளித்துள்ளார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்தி வந்த போராட்டமானது தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் இந்த தகவலை போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நீதிபதிகள் அரசுக்கும் சில வலியுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. 7000 தொழிலாளர்களின் வாழ்வை விட பொதுமக்களின் தற்போதைய சூழல் கருத்தில் கொண்டும் முடிவெடுக்க வேண்டியிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. மதன், இதேபோல அனைத்து தொழிலாளர் சங்கங்களும் இந்த போக்குவரத்து திரும்ப பெறுவதை குறித்து இந்த போராட்டம் திரும்ப பெறுவதை குறித்து ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்களா? கண்டிப்பாக இன்று அனைத்து போக்குவரத்து தொழிலாளர் சங்கங்கள் சார்பில் தான் இன்று வழக்கறிஞர்கள் ஆஜராகியிருந்தார்கள். முதலில் அவர்கள் இதற்கு சற்று தயங்கினாலும் நீதிபதிகள் தெரிவித்த பிறகு ஒருவேளை நீங்கள் இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நீதிமன்றமே தகுந்த ஒரு உத்தரவை பிறப்பிக்கும் என்று அவர் தெரிவித்தவுடன் அதன் பிறகு அனைத்து தர வழக்கறிஞர்களும் ஆலோசித்த பிறகு இந்த போராட்டத்தை மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தாங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்வதற்காக தற்காலிகமாக வாபஸ் பெற்றுக் கொள்வதாக இன்று நீதிமன்றத்தில் அறிவித்துவிட்டார்கள். அதன் பிறகு இன்னொரு கோரிக்கையும் வைக்கப்பட்டது. அதாவது தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த தொழிலாளர்கள் மீது தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, துறை ரீதி நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற கோரிக்கை என்று இந்த சங்கங்கள் சார்பில் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல நாளை முதலே அவர்களுக்கு மீண்டும் பணிக்கு சேர்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இன்று இந்த சங்கங்கள் சார்பில் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த இரண்டு கோரிக்கைகளையும் தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார்கள். அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட யார் மீதும் எந்த ஒரு துறை ரீதி நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவும், அதே போல நாளை முதல் அனைவரும் பணிக்கு மீண்டும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் என்று நீதிபதிகள் வழங்கியுள்ளார்கள். நாளை முதல் பணியாளர்கள் அனைவரும் பணிக்கு செல்ல நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கக்கூடிய நிலையில ஜனவரி 19 வரைதான் இந்த போராட்டத்தை வந்து நிறுத்தி வைத்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து திருப்பி போராட்டத்தை தொடர்வார்கள் என்று சொல்லப்படுகிறதா மதன்? கண்டிப்பாக நாம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 19ஆம் தேதிக்கும் தான் அந்த ஒரு இடைக்காலமாக நீதிபதிகளே கூட இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள். இவர் உத்தரவு பிறப்பதாக தெரிவித்த நிலையில் தான் அவர்களே சம்மதம் தெரிவித்தார்கள். எனவே ஒரு கோரிக்கையாக வைத்தார்கள் நீதிபதிகள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு நியாயமா கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தப்படும் இந்த ஒரு போராட்டத்திற்கு நீதிமன்றம் எந்த ஒரு தடையும் விதிக்காது. அதற்கான உங்களுக்கு உரிமை உள்ளது, அதை நான் தலையிட மாட்டோம். ஆனால் இந்த ஒரு பொங்கல் பண்டிகையை மட்டும் கருத்தில் கொண்டுதான் இது போன்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை தான் இன்று நீதிபதி வழங்கினார்கள். அதன் காரணமாக தான் வரும் 19ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளதால் அதன் பிறகு அந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு காணப்படாவிட்டால் மீண்டும் அவர்கள் போராட்டம் தொடர்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளது. மதன், அதே போல 19ஆம் தேதி வரையில் என்று பார்த்தா பொங்கல் முடிந்து திரும்பி ஊருக்கு வரவங்களுக்கு சென்னை வரவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல் ஏற்படும் அது குறித்து ஏதாவது நீதிபதிகள் அறிவுறுத்திருக்காங்களா? போக்குவரத்து தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் அது குறித்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இந்த வழக்கை பொறுத்த வரைக்குமே தமிழக அரசு எடுத்து வைத்த முக்கியமான வாதத்தை பார்க்கும்போது ஏற்கனவே நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை முடிவில்லாமல் உள்ளது. மீண்டும் 19ஆம் தேதி மீண்டும் பேச்சு துவங்க உள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார்கள். எனவே அது போன்று மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை தொடங்க இரண்டு தரப்பும் சம்மதம் தெரிவித்த நிலையில் சட்டவிரோதமாக இடைப்பட்ட காலத்தில் இந்த ஒரு போராட்டம் நடத்திய தவறு என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. எனவே மீண்டும் பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை வருவதற்கான ஒரு விஷயத்தை தொடர்பான ஒரு வாதங்கள் இன்று எடுத்து வைக்கப்படவில்லை. இப்போது நிலையை பொறுத்தவரைக்கும் பொங்கல் தினத்தன்று பொங்கல் காலங்களில் எந்த ஒரு போக்குவரத்து பாதிப்பும் இருக்கக்கூடாது, பொதுமக்கள் எந்த வகையில் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் கொண்டுதான் இந்த வழக்கு முழுவதுமாக வாதம் நடைபெற்றது. எனவே 19க்கு பிறகு என்ன நடக்கும் என்று தொடர்பான எந்த ஒரு வாதங்களும் இன்று முன்வைக்கவில்லை. நீதிபதியும் அது குறித்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. எனவே 19ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டாம் என்று அறிவித்தார்கள், அது சம்மதம் தெரிவித்தார்கள். எனவே இந்த போக்குவரத்து
தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் என்பது தற்போது முடிவடைகிறது. நாளை முதல் அனைவருமே மீண்டும் பணிக்கு செல்வதற்கான ஒரு சாத்தியக்கூறு ஏற்பட்டுள்ளது. இணைப்பில் இருங்க மதன், தொடர்ந்து பேசலாம்.